அடுத்தவரை அழைப்பதற்கு முன்னால் ஒருவரை வரவேற்கின்றேன். தனேஷ் கனகராஜ் அவர்கள், அதாவது அவர் பாம்பேலேருந்து வந்திருக்கிறார் சார். அதே முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து யாராவது ஒருத்தர் துணையோட தான் எல்லா இடத்துக்கும் வருவார். அப்படிப்பட்டவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ளைட் ஏறி இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காகவே மும்பையிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பரத்த கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அடுத்தவரை பேச அழைக்கிறேன். வழிகாட்டி இருள் நீக்கி ஒளிகாட்டும் எழில் மிகு சார ஜோதிடத்தை பற்றி ஜோதிஷ ஆச்சாரியா துரைக்குமாரவேலன் ஐயா அவர்கள் காஞ்சிபுரம் அவர்களை 21ஆம் நூற்றாண்டில் எழில் பெறும் ஜோதிடம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். கரவொலி எழுப்புங்கள். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு என் தலைவணங்கி வணக்கத்தை தெளித்துவிட்டு என்னுடைய சுற்றுவைக்கு உடனே சென்று விடுகிறேன். அதாவது 21ஆம் நூற்றாண்டில் ஜோதிடம் என்பதை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா 21ஆம் நூற்றாண்டில் ஜோதிடம் என்பதை தெரிந்து கொள் முன்னாக ஜோதிடம் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொண்ட பழசு தெரிஞ்சதான் புதுசை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வேதகால ஜோதிடம்னு நம்ம இந்து சம்பிரதாயத்தை சொல்லிட்டு இருக்கோம். வேதம் எப்படி ஏற்பட்டதோ அப்பொழுதே ஜோதிடமும் ஏற்பட்டு விட்டது. ஜோதிடத்தை அதாவது வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள்ல ஆறு அங்கங்களாக பிரித்து அதில் ஜோதிடம் கண்ணாக உள்ளது. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் சொன்ன அபைபாதியை போல ஜோதிடம் என்பது அந்த வேதத்தில் கண் போன்று இருக்கிறது என்று சொல்லி வைத்தார்கள். அந்த ஆரம்பகால ஜோதிடத்தில் ஜோதிட பலன் சொல்வது எதுவும் கிடையாது. அப்போ இறை வழிபாட்டிற்கும் சடங்கு சம்பிரதாயத்திற்கும் பருவகாலங்களை அறிந்து கொள்வதற்குமே அந்த ஜோதிடம் என்ற ஒரு தலைப்பு, ஜோதிஷ் அப்படின்ற தலைப்பு இருந்தது. அது படிப்படியாக வளர்ந்து கிபி 8ஆம் 6ஆம் நூற்றாண்டிலே வராக மிகிற காலத்தில்தான் ஒரு பலன் சொல்வதற்கான ஒரு வழிமுறை ஏற்பட்டது. அவர் தான் முதல் நூலை பிருகத் ஜாதகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அது மூலமாகத்தான் பலன் சொல்வது எப்படி என்பது ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அப்போ பலன் சொல்வது கூட ராஜாக்களுக்கு தான், விக்ரமாதித்யன் சொல்லுவாங்க, ராஜா சபை தான் சொன்னாங்கன்னு, பொதுமக்களுக்கு அல்ல. அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் படிப்படியாக ஜோதிடம் என்பது சமஸ்கிருத மொழியில் மட்டுமே எழுதப்பட்டது. அந்த பலன்கள் எல்லாம் மற்ற மொழிகள் கிடையாது. அதான் ராஜபாஷா தேவ பாஷான்னு சொல்லி அதை எழுதியிருந்தாங்க. மற்ற மொழிகளுக்கு பரவவே இல்லை. அதுல ஜோதிட நம்பிக்கை என்பது சில பேருக்கு உண்டு, பல பேருக்கு உண்டு, சில பேருக்கு இல்லாமல் இருந்தது. இப்ப இன்றைக்கு அரசியல்வாதிகள் கூட நான் தகுத்தறிவாதி என்று சொல்லிக் கொள்வார்கள், மறைமுகமாக ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா எதிர்காலம் என்பது தெரிந்து கொள்வதற்கு யாரும் ஆசை இல்லாமல் யாருமே கிடையாது. நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பது தெரிந்து கொள்வதற்கு எல்லாரும் ஆர்வமாக தான் இருப்பார்கள். அந்த கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டு வரை சில சில புத்தகங்கள் வந்தன. அதுக்கப்புறம் சில புத்தகங்கள் வரவில்லை. 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் எல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டது. எல்லாமே மொழியாக்கம் செய்யப்பட்டது, பாடல்களாக வெளிப்பட்டது. பாடலாக வெளிப்பட்ட அந்த பாடலை புரிந்து கொள்கின்ற தன்மை பாமர மக்களுக்கு இல்லாத காரணத்தினால் அது 18, 19ஆம் நூற்றாண்டு தான் உரைகளாக மாற்றப்பட்டது. இந்த உரைகளாக மாற்றப்பட்ட இந்த ஜோதிடம் 20ஆம் நூற்றாண்டு பிறகுதான் அதன் தனித்தன்மையை கே பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விளக்கி கொண்டார். ஏன்னா அப்ப வந்து ராசி சக்கரம் ஒரு சக்கரம் தான் இருந்தது. அது வந்து சோடா தசா சக்கரங்களும் போட்டு கொண்டு வந்தாங்க. ஆனா நவாம்ச சக்கரம் மட்டும்தான் போட்டு இடைக்காலத்தை பல சொல்லார். பாதச்சாரத்தை பற்றி சொல்வது இந்த நவாம்ச சக்கரத்தை பார்த்தோம்னா எந்த கிரகம் எந்த பாதை எத்தனையாவது பாதை இருக்கு நம்ம சொல்லிட முடியும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மற்ற சக்கரங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. திரைக்காணமாகட்டும், ஓரைகளாகட்டும், அல்லது திரிசாம்சம் ஆகட்டும், அதெல்லாம் பழக்கத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனா இன்னைக்கு ஜோதிடம் போட்டாக்க சாப்பிட்டால அந்த 16 சக்கரமா வந்து அது பலன் சொல்வார் யாரும் கிடையாது. திருப்பி ராசி சக்கரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ராசி சக்கரத்தை மேன்மைப்படுத்தி 14ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீபதி என்பவர் பாவ சக்கரம் என்று உருவாக்கினார். பாவ சக்கரம் என்பது வேறு, ராசி சக்கரம் என்றது வேறு. அதை ஜோதிடர்கள் ஓரளவு புரிந்து கொள்வார்கள். ராசி சக்கரம் 30 டிகிரி தான் ஒவ்வொரு வீடும். ஆனால் பாவ சக்கரம் வந்து அக்ஷரகிக்கு தீர்க்கரகிக்கு ஏற்றார் போல் 30க்கு மேலும் 30க்கு குள்ளும் அடங்கி இருக்கக்கூடியது. அந்த ஸ்ரீபதி வைத்து பாவ சக்கரம் கூட
கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார்கள், அது மத்தியம பிள்ளைகளை ஆரம்ப புள்ளி என்று வைத்து பார்க்கும்போதுதான் ஜோதிடம் என்பது தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்ல முடிகிறது என்பதை அந்த கேபியினுடைய சிஸ்டம். அந்த கேபி முறை வளர்ந்து வளர்ச்சியில் வந்து சில தொய்வு ஏற்பட்டுவிட்டது. ஏன்னா அது காலச்சூழலுக்கு ஏற்றார் போல சில விஷயங்களை அவர் அமைக்க முடியவில்லை. தசாபுக்திகளையும் விதிகளை சரியாக அவர் பின்னி பிணைந்து கொடுக்கப்படவில்லை. ஆகவே பலன் சொல்லு சில தடுமாற்றம், படித்தவர் மட்டுமே தெரியும், அது ஆங்கில புத்தகம் மட்டுமே இருந்தனால ரொம்ப படித்த மேதாவது தான் இங்கிலீஷ் அந்த ஜாதகம், நமக்கெல்லாம் இந்த ஜாதகம் தான் பாரம்பரிய ஜாதகம் என்று சில மக்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா புதுசுன்னு வரும்போது எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இப்போ கேஸ் யூஸ் பண்றோம், கேஸ் வீட்டில் வரும்போது சமையல் கேஸு, அந்த கூரை வீட்டுகள்லாம் பயந்தாங்க அது அப்படியே வீடு பத்திக்குமாமே அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லா கூரை வீடுகளுக்கும் கேஸ் இருக்கு, கேஸ் இல்லாத வீடு இல்லைன்னு ஆகிப்போச்சு, ஏன்னா அரசாங்கம் மானியத்தில் கொடுத்துட்றாங்க. அதுபோல புதுமை என்று வரும்போது அது பயன்பாட்டுக்கு வரும்போது அதை நாம வந்து விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அது வரலாறுலாம் அப்படிதான் இருக்கு. அந்த கோப்பர்னிகஸ் ஒரு விஞ்ஞானி இருந்தார், அவர் கிபி 15-16 நூற்றில் வாழ்ந்தவர். அந்த கோப்பர்னிகஸ் வந்து இந்த உலகம் சூரியனை தான் சுத்தி வருது அப்படின்னு அவருக்கு ஒரு நிலைமையோட கொண்டு பிடிச்சார். அதுக்கு முன்னெல்லாம் வந்து பைபிள்ல கூட பூமி தட்டையானது, பூமியை சூரியன் சுத்தி வருகின்றதான் பைபிள்லயே இருந்து எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சதை வெளியே சொல்ல முடியல. ஏன்னாக்கா ஒரு மனத்துக்கு எதிராக சொல்லிட்டோம்னா தண்டனை வந்துடும் அப்படின்ற மாதிரி அச்சம். அது அப்படியே கண்டுபிடிக்க போல எழுத்துக்களாக எழுதிவிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு வந்த கலிலியோ அவர் தைரியமா சொன்னார், பூமியை வந்து சூரியன் சுத்தலப்பா, சூரியன் நிலையா இருக்கு, பூமி தான் சுத்தி வருது, பூமியை போல பல கிரகங்கள் சுத்தி வருதுன்னார். இதை சொன்ன உடனே இவர் மதத்துக்கு எதிராக பேசுகின்றார் அப்படின்னு அவருக்கு வீட்டு சிறை வைத்து விட்டார்கள் 16-ஆம் நூற்றாண்டில். பிறகு அந்த தவறுக்கு 1997 ஜான் பால் என்ற வாட்டிகன் சிட்டி போப்பாண்டவர் வருத்தம் தெரிவித்தார். அந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்தார். அந்த வருத்தம் தெரிவிப்பதற்கு 400 வருஷங்கள் ஆயிற்று. அப்ப புதுமையை ஏற்றுக்கொள்வதில் மக்களுக்கும் எவ்வளவு தயக்கம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன். அந்த கேபி முறையில் இருந்து அந்த ராசி சக்கரம் இருக்கு, அந்த ராசி சக்கரம் எது வேகமா நகர்கிறது, சனி 2 வருஷத்துக்கு ஒரு பேர் நகர்றாரு, குரு 1 வருஷத்துக்கு ஒரு பேர் நகர்றாரு, ராக கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு பேர் நகர்றாங்க, ஆனா சந்திரன் வேகமா நகர்றாரு, 2.5 நாள் சந்திரன் போறாரு, 1 மாசம் சூரியன் நகர்றாரு, இது தெரியும். ஆனா ஜாதகத்துல எது வேகமாக நகரக்கூடியது என்றால் லக்னம் மட்டுமே. 2 மணி நேரத்துக்கு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துக்கும் மற்ற ஜாதகத்துக்கும் வித்தியாசத்தை காண்பது எது, லக்னம். லக்னம் போனா ராசி கட்டணம், எந்த கிரகத்தையும் அப்படியே இருக்கும். லக்னம் லாகன் ஒண்ணு போட்டு இருந்தா தான் அது ஜாதகம், அது 1வீடு 2வீடு இருக்க முடியும். இந்த நாடி ஜாதியில லாகனே இருக்காது, அவங்க ஜீவகாரம் குருவன் வச்சு பேசிட்டு இருப்பாங்க, அது சப்ஜெக்ட் நமக்கு வேண்டியதில்லை. இந்த லக்னம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறுதுனும் போது, அப்போ 2 மணி நேரத்துக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றன, அத்தனையோ அதே லக்னத்தினுடைய குணாதிசிகள் இருக்கின்றனவா, இல்லை. அப்போ இன்னும் நாம் துல்லியமாக மாற்ற வேண்டியிருக்குது. இப்ப ரத்த பரிசோதனை செய்யறோம், இன்னும் துல்லியமா பண்றோம், இன்னும் டிஎன்டி டெஸ்ட் பண்றோம், அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. அது போல லக்னம் என்பது ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு பாகை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப லக்னம் தான் துல்லியம் அப்படி தெரியுது. அந்த வேகமாக நகரக்கூடிய அந்த லக்ன புள்ளியை வைத்துக் கொண்டு அதை வளர்ச்சியை கண்டதான் கேபி சிஸ்டத்திலிருந்து உயர்கணித சார ஜோதிடம் உருவானது. அந்த உயர்கணித சார ஜோதிடம் 2007 அப்புறம் ரொம்ப வேகமாகவும் மக்களை புரிந்து கொள்ளும் விதமாகவும் மக்கள் அந்த எப்படி மிக தெளிவாகவும் அழகாகவும் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றார். இன்று இந்த 21-ஆம் நூற்றாண்டிலே ஒரு மாணவர் 5000, ஒரு ஆசிரியர் 5000 மாணவர்களை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது இன்று நடந்திருக்கு. ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கலாம், ஒரு தனிமகளால் உருவாக்கவே முடியாது. அப்ப ஆக இந்த 21-ஆம் நூற்றாண்டிலே ஒரு சகாப்தமாகவும் இந்த ஜோதிடம் வீரநடை பற்றி சொல்கின்றால் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் நமது ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் என்பவர்கள் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்ள பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த ஜோதிடத்தை நீங்கள் எளிமையாக பற்றிக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you.